ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்று இந்த ஹெவன் டிவியின் மூலமாக நல்ல பிதாவே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலேயே இந்த ஹெவன் டிவியின் உரிமையாளர், அதாவது நிறுவனர் மேத்யூ பிரதர் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் இந்த ஹெவன் டிவி குழுமத்திற்காகவும் இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அதாவது ரொம்ப கஷ்டப்படுகிற இந்த நேபாள் பிரதேசத்திலே கல்வி அறிவு இல்லாமல், அதாவது ரொம்ப கஷ்டத்து ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே போய் இந்த ஹெவன் டிவி குழுமமானது நேபாள் பகுதிகளில் ஊழியம் செய்து வருகிறது. அவர்களை ஜபத்தினால் தாங்க வேண்டும் என்பது நம்முடைய ஒரு, அதாவது கடமை என்பதனை நான் இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியில் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு தேவ வசனத்தை கழிந்த எபிசோடில் பார்த்த அதே தேவ வசனத்தை வாசித்து தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு 8:1 அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்று சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, குஷ்டரோகம் என்பது எப்படிப்பட்ட நோய், அதில் வேதாகமத்தில் யாருக்கெல்லாம் இந்த நோய் வந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். கழிந்த எபிசோடிலே மிரியாம் என்கிற மோசேயின் சகோதரிக்கு வந்ததை நாம் பார்த்தோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த மிரியாமானவள் குஷ்டம் வந்தது மட்டுமல்லாமல், இவள் போய் சேர வேண்டிய கானான் பிரதேசத்தை இவள் போய் சேராமல் இடையிலேயே போனாள், இடையிலேயே மறித்து போனாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், அதாவது நீங்கள் உங்களை அழைத்த அழைப்பு பரம தேசமாகிய பரலோகத்திற்கு போவதற்காக, அதாவது ஒரு காடையை தின்றுவிட்டோ அல்லது ஒரு மன்னாவை தின்றுவிட்டோ, பாறையிலிருந்து வருகிற தண்ணியை குடித்து விட்டோ, இறைச்சியை சாப்பிட்டு விட்டோ, இடையிலேயே பட்டு போன இந்த மிரியாமை போல இடையில் போகாதபடி தேவ பிள்ளைகள் ஒவ்வொன்றுமே எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். இன்று எத்தனையோ பேர் இடையில் போபவர்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்று ஒருவேளை, அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த இடத்தில் பார்த்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் கட்டிலில் இருக்கலாம், அல்லது வீல் சேரில் இருக்கலாம், அல்லது ஆஸ்பத்திரிகளில் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை உங்களோட தேவன் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறார். நீங்கள் ஏதாவது பாவம் இருந்தால் இன்றே மனம் திரும்பி தேவனிடத்தில் வாருங்கள். உங்களை இடையில் கொண்டு போவதற்காக அல்ல, தேவன் இடையில் விட்டுவிட்டு போவதற்காக அல்ல, உங்கள் ஊழியத்தை இடையில் விடுவதற்காக அல்ல தேவன் உங்களை அழைத்தது. எல்லாரையும், உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் கோத்திரங்கள் எல்லோரையும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள தேவ ஆவியானவர் விரும்புகிறார். சகோதர சகோதரிகளே, அதாவது இடையில் போனவர்களை பற்றி பார்த்தால் பாருங்கள், அதாவது இந்த நம்முடைய வேதாகமத்தில் ரேச்சல், அதாவது ராகேல் என்று சொல்லப்படுகிற ஒருத்தியை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், யாக்கோபு லாபனோடு போய் நான் இனி வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், சொந்த நாட்டுக்கு நாங்கள் போகிறோம் என்று சொன்ன உடனேயே இவனுக்கு முகம் மாறுபடுகிறது. அது அதில் வாசிக்கிறோம். இப்போ முகம் மாறுபட்டாலும் ஆனால் அனுப்பி விடுகிறான். பாருங்கள், அப்பொழுது ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அதிலிருந்து வரும்போது இப்பொழுது திரும்ப லாபன் தேடி வருகிறான். லாபன் ஏன் தேடி வருகிறான் என்று சொன்னால் பாருங்கள், அவன் வந்து சொன்ன காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் போங்கள், எங்கு வேண்டுமானாலும் போங்கள். நீங்கள், அதாவது உங்கள் தேவனை ஆராதிக்க போங்கள், நீங்கள் ஸ்நானப்பட போங்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்னுடைய விக்கிரகத்தை நீ ஏன் எடுத்து கொண்டு போகிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இன்று, அதாவது ஸ்நானப்பட்டு வழிமாறி வந்த தேவ பிள்ளைகளிடம் ஆண்டவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், நீங்கள் மற்ற பாரம்பரியத்தை சேர்ந்த அவர்களுடைய சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல இந்த ராகேலானவள் அந்த லாபனின் விக்கிரகத்தை இவள் எடுத்துக்கொண்டு வந்ததினாலே பாருங்கள், லாபான் பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். லாபான் நிச்சயமாக, அவனுடைய சாதனம் அவன் நம்முடைய கையில் இருந்தால் நிச்சயமாக அவன் நம்மை தேடி வருவான். இன்று பிசாசானவனுடைய சாதனம் ஏதாவது தெய்வ பிள்ளைகளே உங்களிடம் இருக்குமானால் அப்படியே அந்த இடத்திலே தூர எறிந்துவிட்டு தேவ சமூகத்தில் வாருங்கள். இல்லை என்றால் கண்டிப்பாக லாபான் எப்படி தேடி வந்தானோ அதுபோல இந்த பிசாசானவன் உங்களை தேடி, அவனுடைய சாதனத்தை நீங்கள் ஒன்று வைத்திருந்தால், கையில் வைத்திருந்தால் நிச்சயம் வருவான் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்கள் முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அவனுடைய விக்கிரகத்தின் மேல் இவள் ஏற இருந்து கொண்டு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். தெய்வ பிள்ளைகளை, அப்படி அந்த அந்நிய பாரம்பரிய கட்டுகளை, சாக்கு கட்டுகளை அவிழ்த்து தூர எறியாமல் அதற்கு மேலாக ஏறி இருந்து கொண்டு இன்னும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், குளோரி குளோரி இதெல்லாம் சொல்லுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கண்டிப்பாக லாபனுடைய சாதனம் இந்த ரேச்சலுடைய கையில் இருந்தபோது
அந்த லாபான் தேடி வந்தான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய சாதனங்கள் உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக உங்களை தேடி அந்த சாத்தானவர் வருவான். பாருங்கள், இவங்க மேலே இருந்து அப்படியே துள்ளிக்கொண்டே இருக்கிறாள், ஒரே துள்ளல். அல்லேலூயா, பார்த்தவர்களாக நினைப்பார்கள், இவள் நல்ல பெந்தேகோஸ்து சர்ச்சில் சேர்ந்து நல்ல அபிஷேகம் பெற்று துள்ளுகிறாள் என்று. ஆனால் இந்த ராகேல் துள்ளிய துள்ளு அப்படி அல்ல. ராகேல் எப்படி துள்ளுகிறாள் என்றால், அந்த விக்கிரகத்துக்கு மேலாக, ஒரு சாத்தானுக்கு மேலாக ஏறு இருந்து கொண்டு இவள் துள்ளுகிறாள். பாருங்கள், இப்படிப்பட்ட துள்ளல்கள், இப்படிப்பட்ட துள்ளல்களினால் வரக்கூடிய நோய்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆழத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும். பாருங்கள், வந்த ரூட் எது என்று கண்டுபிடித்து நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட நோய்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட அவசியமில்லாத ஆராதனைகள் உங்களுக்கு தெரிய வரும், உங்களிடமிருந்து விட்டு போகும் என்பதனை தேவ ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார். பாருங்கள், இவளுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், வெறும் 4-8 எப்ராது தேசத்திலே எத்தியிருக்க முடியும். ஆனால் இவளால் எத்த முடியவில்லை. அந்நிய சாதனத்தை கொண்டு வந்து அதற்கு மேலாக இருந்து துள்ளிய காரணத்தினால், பாருங்கள் அந்த இடத்தில் பாருங்கள், வாசித்தால் தெரியும். ஆதியாகமம் 35:19 எடுத்து வாசித்தால், இவள் 4-8 எப்ராதிற்கு போயிருக்கலாம், அதற்கு முன்பாகவே இவள் மறித்து போகிறாள். இவளை அழைத்தது எப்ராதிற்கு கொண்டு போவதற்காக தான் தேவன் அழைத்தார். பாருங்கள், தேவ பிள்ளைகளை, ஒரு விக்கிரகத்தை, அந்த பாரம்பரியத்தை, அந்த பாரம்பரிய கட்டை இவள் விடாத காரணத்தினால் இவளை தேடி லாபன் வந்தான். பாருங்கள், இவள் பாதி வழியிலேயே மறித்து போகிறாள். தேவ பிள்ளைகளை, உங்களிடம் இன்று தேவ ஆவியானவர் சொல்லுவது இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னவென்று சொன்னால், எந்த விதமான பாவ கட்டுகள் உங்களிடம் இருந்தாலும் அதை அப்படியே களைந்து எறிந்துவிட்டு இன்று தேவ சமூகத்தில் இருந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவ ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, உங்களுடைய சகல நோய்களையும் அவர் மாற்றுவார். அப்படியானால் குஷ்டம், இந்த குஷ்டம் வந்ததை பற்றி பார்த்தோம். குஷ்டத்தின், அதாவது இதன் பாடுகள், வேதனைகளை பற்றி கழிந்த எபிசோடிலே நாம் தெளிவாக பார்த்தோம். இப்பொழுது முதலில் குஷ்டம் வந்தது யார் என்று சொன்னால், மிரியாம். அவளுடைய சரித்திரத்தை நாம் கழிஞ்ச எபிசோடிலே பார்த்தோம். ரெண்டாவது, இந்த குஷ்டம் வந்த ஆள் யார் அப்படி என்று கேட்டால், தேவ பிள்ளைகளை, ஒரு ராஜாவுக்கு வந்தது என்று சொன்னேன். ஒரு ராஜா, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு குஷ்டம் வந்தது. அது 2 Samuel 26:19 பாருங்கள், அதை வாசித்தால் தெரியும். ஆசாரியருடைய கோபமாய்ப்போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே பலிபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்ட ரோகம் தோன்றிற்று. அடுத்த வசனம் சொல்கிறது, பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். கர்த்தர் அடித்தார். தேவ பிள்ளைகளே, இவனை அடித்தது சாத்தான் அல்ல, இவனுக்கு குஷ்டம் கொடுத்தது சாத்தான் அல்ல, இவனுக்கு கொடுத்தது யார் என்று சொன்னால் தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நான் இந்த இடத்துல சில ஊழியக்காரர்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு தேவ ஜனமே, அதாவது சாத்தான் அடித்தான் என்றால் தைரியமாக நாம் யாருடைய தலையிலும் கை வைத்து ஜெபம் செய்யலாம். ஆனால் இந்த தேவனானவர் அடித்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் போய் நாம் ஜெபம் செய்தாலும் கூட அதற்கு பிரச்சனைகள் நமக்குத்தான் வர ஆரம்பிக்கும். தெய்வ பிள்ளைகளே, இது அடித்தது யார் என்று சொன்னால், தேவன் இந்த உசியா ராஜாவுக்கு அடித்து அவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறார், குஷ்டரோகத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்கள், உசியா ராஜாவைப் போல நல்ல ராஜா நம் பார்ப்பது அறிது, நல்ல ராஜாவாக இருந்தான். ஆனால் பாருங்கள், உசியாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று சொன்னால், ஆலயத்தை சுத்திகரணம் செய்ய வேண்டும், வாசல்களை திறக்க வேண்டும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் காணாமல் போன சுருள்களை எடுத்து அதை மற்றவர்கள் அறியும்படி அதை வாசித்து காண்பிக்க வேண்டும். பாருங்கள், இதுக்கு மேலாக இவனுடைய ஆட்சியிலே ரயில்வேக்கு ஏதாவது, மெட்ரோ ரயில்வே ஏதாவது போட வேண்டியிருந்தால் புதிய தண்டவாளங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஏதாவது 8-வழி சாலைகள் அமைக்க வேண்டும் என்றால் இவன் அமைத்து கொடுக்கலாம். பாருங்கள், ஏர்போர்ட்டுகளை எல்லாம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுகளாக இருக்கிற இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுகளை எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுகளாக மாற்றலாம். இப்படிப்பட்டதான காரியங்களுக்காக தான் இந்த உசியா ராஜாவை தேவன் அழைத்திருந்தார். ஆனால் இவன் அழைத்த வேலையை மட்டும் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களை அழைத்திருந்தால் அந்த அழைத்த வேலையை மட்டும் செய்ய வேண்டும். ஆசாரியர்களின் வேலையை இவன் செய்ய துணிந்தான். தெய்வ பிள்ளைகளே, என்னவென்று சொன்னால், பாருங்கள், நாங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரர்களை மிஞ்சி போகிற சில தெய்வ பிள்ளைகளோடு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்களுக்கு என்று கொடுத்த வேலையில் நீங்கள் இடையில் புகுந்து அவர்களுக்கு மேலாக நான் செய்வேன் என்று ஆசைப்பட்டால், தெய்வ பிள்ளைகளை, உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் தலைமுறைகளை, அதாவது தேவ குற்றம் வந்து சேரும், தேவ தண்டனை வந்து சேரும் என்பதனை இதன் மூலமாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த உசியா ராஜாவானவன் ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்கான வேலையை இவனுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம் என்ன சொன்னால், அதற்காக லேவி கோத்திரத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது இவன் என்ன சொல்கிறான் என்றால், அங்கே ஆசாரிமார்கள் தடுக்கிறார்கள், நீ வரக்கூடாது, ஆலயத்துக்கு உள்ளே வந்து எதையுமே செய்யக்கூடாது என்று. இல்லை, நான் தான் தேவனுக்கு தூபம் காட்டுவேன் என்று உள்ளே ஏறி வருகிறான் இந்த
உசியாராஜன் அவன் அவனுடைய வேலையை விட்டுவிட்டு ஆசாரியர்களுடைய வேலையை இவன் செய்கிறான். பாருங்கள், ஆசாரியர்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு பெரிய, இந்த லேவி கோத்திரமானது பெரிய சாபத்தை வாங்கி, அப்பன் மூலமாக சாபத்தை வாங்கி, தேவன் மூலமாக அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு கோத்திரமாக இருந்தது. அதனால தான் இந்த கோத்திரத்தை தேவனுக்கு தூபம் காட்டவும் ஆலய பணிகளை செய்வதற்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். எப்படி சாபம் வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். தேவ பிள்ளைகளை அதை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பாருங்கள், அந்த இடத்திலிருந்து யாக்கோவு மனைவிகள் கடந்து வரும்போது இடையிலேயே இந்த ரேச்சல் என்பவள் மரித்து போகிறாள். இடையிலேயே மரித்து போகிறாள் என்பதை நாம் பார்த்தோம். அப்படியானால் அதற்கு பிறகாக பாருங்கள், இந்த யாக்கோபின் குடும்பம் அப்படியே அதை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு அந்த இடத்திலிருந்து இவளுடைய ஒரு மகள் இருந்தாள். 12 மகன்களும் ஒரு மகளும் இருந்தார்கள். இந்த மகள் பெயர் தீனாள். இந்த தீனாள் என்பவள் எங்கே அன்று இரவு பாளையத்திலிருந்து அந்த இடத்திலிருந்து வெளியேறி போகிறாள். எங்கே போகிறாள் என்று சொன்னால், இவள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகவில்லை, அதாவது எந்த பார்க்குக்கும் போகவில்லை, எந்த பீச்சுக்கும் போகவில்லை. இவள் எங்கே போகிறாள் என்று சொன்னால், தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பெண்களிடம் போய் அரட்டை அடிப்பதற்காக இவள் போகிறாள். பாருங்கள், இவளை பார்த்தால், அதாவது தேவையில்லாத ஒரு பேக்கையும் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு போகக்கூடிய ஒரு ஜாதியாக இருந்தாள் இவள். பாருங்கள், பியூட்டி பார்லருக்கு போறது போல போகும்போது அங்கே ஒருவன் காண்கிறான் இவளை. இவளை கண்டது மட்டுமல்லாமல் அவளோட தவறு செய்கிறான். கடைசியில் இவளை எனக்கு பெண் தாருங்கள் என்று இங்கு வீட்டுக்கு வந்து கேட்கும்போது, இதெல்லாம் அந்த கதைகள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இஸ்ரவேல் குலத்தை சார்ந்த அல்லாததினால் இவனுக்கு பெண் தர இவர்கள் முதல் மறுக்கிறார்கள். பிறகு ஒரு ஏமாற்றும் ரீதியாக இவர்கள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், பெண் கேட்டு எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று விருத்த சேதனம் செய்யுங்கள், உங்களுக்கு எங்கள் பிள்ளையை தீனாவை திருமணம் செய்து தருகிறோம் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் காணப்பட்ட எல்லோரும் விருத்த சேதனம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். விருத்த சேதனம் செய்த உடனேயே 3வது நாள் நோவு எடுக்கும் இவர்கள் அசைந்து விட மாட்டார்கள் என்பது தெரிந்த உடனேயே லேவியின் தலைமையில் 2 பேர் போய் அவர்களை வெட்டி அறிந்து கொண்டு போடுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளை, ஏமாற்றப்பட்டு அந்த ஜாதி ஜனங்கள் முழுவதும் மரித்து போகிறதுனாலே இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்பனுடைய தலையில் துணி போடப்பட்டது. பாருங்கள், துணியை தலையிலேயே அப்பன் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஒழித்து போக வேண்டிய ஒரு நிலைமை. காரணம், அவர்கள் பெரிய பலசாலிகள், அவர்கள் பலரை இவர்கள் கொன்றிருக்கிறார்கள். இந்த யாக்கோபானவன் தலையில் துணியை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த லேவியான் வந்தது. பாருங்கள், லேவியவன் சபித்தான், லேவியை சபிக்கிறான். தேவ பிள்ளைகளை, யாக்கோபு சபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி சபிக்கிறான்? இவனுடைய ஆராதனை இவன் வைத்தாலும் யாரும் போகக்கூடாது, இவனுடைய வீட்டுக்கு போகக்கூடாது, இவனுடைய யாருமே, இந்த வீட்டில் இருக்கிற நமது மற்ற பிள்ளைகள் யாருமே இந்த லேவியோடு எந்த உறவும் ஒட்டும் வைத்திருக்க கூடாது என்று சாபத்தை கொடுக்கிறான். இப்பொழுது அப்பனால் சாபம் வாங்கப்பட்டவனாக லேவி கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அதை தாண்டி வரும்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அந்த மலைப்பகுதிகளில், சீனாய் மலைப்பகுதிகளில் வரும்பொழுது அந்த இடங்களில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தேவனிடமிருந்து கட்டளை வாங்குவதற்காக இந்த மோசே மலையின் மீது ஏறி போகிறான். கீழே பயங்கரமான ஒரு ஆராதனை நடக்கிறது. இந்த ஆராதனை பார்த்து அக்கினி தீ பற்றி எறியும் பொழுது மோசே நினைக்கிறான், நல்ல ஒரு தீ பற்றி எறிகிறது, தேவனுடைய தீ தான் பற்றி எறிகிறது என்று கீழே இறங்கி வரும்போது தேவ பிள்ளைகளை, அங்கே என்ன சம்பவிக்கிறது என்றால், இது வந்து தேவனுடைய தீ அல்ல, பற்றி எரிந்தது அசுத்த தீ. எப்படி அசுத்த தீ எரிந்தது என்று சொன்னால், கீழே இருந்த ஜனங்கள் ஆரோனிடம் கேட்கிறார்கள், இந்த மோசே மட்டும் தேவனை போய் முகமுகமாக பார்க்கிறார், எங்களுக்கு முகமுகமாக பார்க்கிற ஒரு தெய்வன் வேண்டும் என்று கேட்கிறார்கள் தெய்வ பிள்ளைகளை. இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், முகமுகமாக பார்ப்பதற்காக இந்த ஆரோன் இவர்களிடம், உங்கள் நகைகளை எல்லாம் கலட்டி தாருங்கள் என்று கேட்கிறான். இவர்கள் நகைகளை கலத்தி கொடுத்த போது அதிலிருந்து ஒரு கண்டுக்குட்டி, தீயில் போடும்போது ஒரு கண்டுக்குட்டி வெளியே வருகிறதை நாம் காண்கிறோம். அதாவது, நீ உண்டாக்குவது அல்ல தெய்வம், உன்னை உண்டாக்கினவர் தான் தெய்வம். நீ தூக்கி சுமப்பது அல்ல தெய்வம், உன்னை தூக்கி சுமப்பது தான் தெய்வம். தெய்வ பிள்ளைகளே, இன்று இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எந்த விக்கிரமும் தேவனுக்கு சாயலாக வர முடியாது, தேவனுக்கு துல்லியமாக வர முடியாது. தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், இந்த வந்த உடனே இந்த மோசே என்ன செய்கிறான் என்றால், இதை பார்த்த உடனே இவர்கள் உண்டாக்கிய அந்த 4 தெய்வத்தை, அந்த ஒரு வால் தெய்வத்தை அப்படியே தரையில் போட்டு உடைக்கிறான். கையில் கொண்டு வந்த தெய்வ கட்டளை அடங்கி அந்த கற்பலகையையும் உடைக்கிறான். கடைசியில் உடைத்தது மட்டுமல்லாமல் இந்த 4 தெய்வத்தை உடைத்து எரித்ததனால் வந்த சாம்பலை எடுத்து இவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறான், தண்ணியில் ஊற்றி. தெய்வ பிள்ளைகளே, அதாவது இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்படியே கூப்பிடுகிறான், தேவனின் பட்சத்தில் நிற்பவர்கள் என் பக்கத்தில் வாருங்கள் என்று மோசேயை கூப்பிடுகிறான். பாருங்கள், ரூபன் வருவான் என்று நினைத்தான், வரவில்லை. சிமியோன் வருவான் என்று நினைத்தான், வரவில்லை. அவனுடைய மற்ற கோத்திரங்கள், மானசே கோத்திரத்தார் வருவார்கள் என்று நினைத்தான், ஆனால் வரவில்லை. யாருமே வராத போது இந்த லேவியானவன் வந்து நிற்கிறான். லேவியிடம் மோசே சொல்கிறான், மகனே, அப்பா என்று பார்க்காதே, அம்மா என்று பார்க்காதே, அங்கிள் என்று பார்க்காதே, அண்ணி என்று பார்க்காதே, அதாவது தம்பி என்று பார்க்காதே, தங்கச்சி என்று பார்க்காதே, வெட்டி அறிந்து தள்ளு என்று சொல்கிறான். பாருங்கள், கண்ட இடத்துல இந்த லேவி கோத்திரத்தான், அப்படி சிம்சோன் எப்படி பச்சை தாடை எலும்பை எடுத்தான், அதுபோல இந்த லேவி வாளை எடுத்து
அறிந்து தள்ளுகிறான். ஒரே இடத்திலேயே 3000 பேர் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, 3000 பேர் மரித்து அன்று அந்த அந்நிய சக்திகளை வெட்டி போட்டதனால், அப்படி வெட்டி போட்ட காரணத்தினால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த லேவி கோத்திரத்திற்கு இனி வரக்கூடிய எல்லா, அதாவது என்னை ஆராதிக்க ஆசாரியர்களாக இந்த லேவி கோத்திரத்தால் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது தேவனுக்காக மாறி நிற்பவர்களுக்கு அந்த ஆலயத்தின் ஆராதனையின் முழு பொறுப்பையும் அவர்களை கொடுக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை யார் சுமக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இந்த லேவி கோத்திரத்தால் மட்டும் சுமந்தால் போதும் என்று சொல்கிறார். இவர்களுக்கு பேரிலேயே ஒரு லேவி புஸ்தகம் ஒன்று எழுதப்படுகிறது. வேற எந்த கோத்திரத்தில் பேரிலும் புஸ்தகம் எழுதப்படாவிட்டாலும் தேவனுக்காக மாறி நின்ற லேவி கோத்திரத்திற்கு ஒரு புஸ்தகம், லேவியர் ஆகமம் என்ற பெயர் எழுதப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இப்படியாக தேவனுக்காக மாறி நின்றால், இன்று நீங்கள் மாறி நிற்பீர்களானால், உங்களுடைய பெயர்கள், உங்கள் தலைமுறையின் பெயர்கள் சில சரித்திரங்களில் எழுதப்படும் என்று தேவ ஆவியானவர் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளைகளை, இப்படியாக அப்பன் மூலமாக வந்த இந்த சாபத்தை மாற்றி, இந்த தேவன் மூலமாக மற்ற அந்நிய சக்திகளை வெட்டி மாற்றியதன் மூலமாக அந்த சாபம் மீண்டு கிடைத்து இவன் ஆசாரியாக இந்த லேவி கோத்திரத்தார் ஆகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆசாரியர்களாக லேவி கோத்திரத்தார் தான் இருந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமாக சித்தமாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் ஆசாரிய ட்ரெஸ்ஸில் உள்ளே சில ஆசாரியர்கள் நிற்கும் போதுதான் இந்த உசியா ராஜா, இந்த வேதத்திலே இரண்டாவது குஷ்டரோகத்தை ஏற்றி வாங்கிய, வழியில் போன நோயை ஏற்று வாங்கிய இந்த உசியா ராஜா நேரடியாக வந்து அவர்கள் கையில் இருந்த தூப கலசத்தை, ஆசாரியர்களின் கையில் இருந்த தூப கலசத்தை கையில் வாங்கி இவன் காட்ட ஆரம்பிக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, உள்ளே போனது மகிமையோடு உள்ளே போகிறான். உங்களுக்கு தெரியும், ராஜா போனால் எப்படி போவான் என்று. நல்ல பல்லக்கில் இருந்து நல்ல குதிரை வீரர்களோடு அட்டகாசமாக ஆலயத்திற்குள் போனவன் வரும்போது குஷ்டமாக வந்தான் என்று வாசிக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களது உயர்ந்த வாழ்க்கையை தேவனுக்கு குஷ்டத்தை தந்து தாழ்மைப்படுத்துவதற்கு 10 நிமிடம் போதும். தெய்வ பிள்ளைகளே பாருங்கள், வெறும் 10 நிமிடம் போதும் இவனுடைய நெத்தியிலே குஷ்டம் வருகிறது. பாருங்க, மறைக்க முடியாது. சாதாரண வேற கையில் வந்திருந்தால் ஏதாவது ஒரு ஜிப்பாவை போட்டு மறைத்து விடலாம். இடுப்பில் வந்திருந்தால் ஏதாவது ஒரு கயிலியை கட்டி அதை குஷ்டத்தை மறைத்து விடலாம். அதாவது வயிற்றில் வந்திருந்தால் கூட ஒரு சட்டையை போட்டு மறைத்து விடலாம். ஆனால் நெற்றியில் குஷ்டம் வருகிறது. தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய ஸ்டேட்டஸை அறிந்து தண்டனைகளை தருகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது என்று தேவ ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறார். இவனுக்கு மறைக்க முடியாத அளவில் தெய்வ பிள்ளைகளை குஷ்டம் வந்தது என்பதை நாம் காண்கிறோம். பாருங்கள், இதில் என்ன நடக்கிறது என்றால், சம்பவத்தை பின்னாடி நம்ம பார்க்கும் பொழுது, உசியா தங்கி இருக்கக்கூடிய இவனை, அதாவது அந்த சட்ட திட்டங்களின்படி குஷ்டம் வந்தவன், அவன் ராஜாவாக இருந்தாலும் பாளையத்துக்கு புறம்பே ஒரு தனி அறையில் வைத்து தான் இவனை பூட்ட வேண்டும். இப்படியாக இவனை தனி அறையில் விட்டு பூட்டப்படுகிறது. உசியா ராஜா பூட்டப்பட்டு கிடக்கும் போது தான் ஏசையா தீர்க்கதரிசியும் பக்கத்து ரூமில் கொண்டு வைக்கப்படுகிறான். காரணம், இந்த ராஜா சொல்கிறான், எனக்கு வேத வசனங்கள் என கேட்பதற்காக ஏசையா தீர்க்கதரிசி பக்கத்து ரூமில் கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்ட காரணத்தினாலே இவன் பக்கத்தில் கொண்டு அனுமதிக்கப்படுகிறான். பாருங்கள், இந்த உசியா ராஜா எப்பொழுதும் குஷ்டம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஏசையா தீர்க்கதரிசி உனக்கு கஷ்டம் உனக்கு கஷ்டம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவ பிள்ளைகளை, கஷ்டம் 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 என்று சொல்லும் போது இவனுடைய புத்தி முழுவதுமே இந்த உசியா ராஜாவை சுற்றியே, இந்த ஏசையா தீர்க்கதரிசிக்கு போய்கொண்டே இருக்கிறது. இவன் நல்ல நல்ல தீர்க்க தரிசனங்கள் ஒன்றும் வரவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் அப்படியல்ல. இந்த ஏசையாவை கொண்டு இயேசுவின் பிறப்பு பற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அங்கு இருந்தது. தேவன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 750 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார், இன்ன இடத்தில் தான் பிறப்பார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது ஏசையாவின் கையில் இருந்தது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை இவன் சொல்லாமல் அந்த குஷ்டரோகி ராஜாவை பார்த்து கஷ்டம் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது என்ன செய்கிறார் தேவன் என்று சொன்னால், இந்த உசியா ராஜாவை இப்படியே உயிரோடு வைத்திருந்தால் இவன் இந்த கஷ்டம் கஷ்டம் என்று இந்த ஏசையா புரம்பிக் கொண்டிருப்பானே தவிர இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த தீர்க்க தரிசனம் இவன் சொல்ல மாட்டான் என்பதை நினைத்தவராக அந்த உசியா ராஜாவின் உயிரை பறித்து மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்று உங்களோடு சொல்கிறார், உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கு உங்களுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு யாராவது இன்றைய இடையூறாக எந்த சக்தியாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் இன்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், அதை நான் எடுத்து மாற்றப் போகிறேன். அவருடைய ஆயுசுகளை நான் குறைக்கப் போகிறேன். உங்களை ஃபுல் ஸ்டாப் வைத்து, அதாவது ஒரு அடிக்கு மேலே முன்னேறக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் வளரக்கூடாது என்று ஏதாவது அந்நிய சக்திகள் நினைக்குமே ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து நான் உங்களை உயர்த்துவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது அந்த இந்த விஷயங்களை நாம் பார்க்கும்போது தேவ பிள்ளைகளை, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிரியாமிற்கு கொடுத்த குஷ்டமானது வெறும் 7 நாள் தான் இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவளுடைய சகோதரன் முழங்கால் நின்று ஜபிப்பவனாக அழுபவனாக இருந்தான். அவன் மூலமாக இவள் விடுவிக்கப்பட்டாள். ஆனால் தேவ பிள்ளைகளே,
ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உசியா ராஜா உயிரோடு இருந்த நாள் முழுவதும் இவன் என்ன செய்தான் என்றால் குஷ்டரோகத்தில் இருந்து மரித்தான் என்று பார்க்கிறோம். காரணம், இவனுக்காக ஜெபிக்க யாரும் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, இன்று இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லப்படுவது என்னவென்றால், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கலாம், நீங்கள் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தில், முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தில், அந்த மிரியாமுக்கு எப்படி 7 நாளில் குஷ்டரோகம் மாறி போனதோ, அதுபோல உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவர்களுக்கு அல்லது உங்கள் மனைவிகளுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால், இந்த இடத்திலேயே இந்த டிவி தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் முழங்கால் நின்று ஜபிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் சொல்கிறார், உங்கள் நோய்களை நான் எடுத்து மாற்றுவேன், உங்களுக்கு இனி எந்த விதமான நோய்கள். எசேக்கியா ராஜாவிற்கு எப்படி அவன் அழுத போது அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருடங்களுக்கு கூட்டி கொடுத்தேனோ, அதுபோல இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய நோய்களை மாற்றி, ஆயுசு நாட்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவருடைய தலைமுறைகளுக்கு நான் மாற்றி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களோடு ஒரு விஷயத்தை கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்று நேபாள் பிரதேசத்திலே இந்த ஹெவன் டிவியின் மூலமாகவும், நான் இதன் நிறுவனர் மேத்யூ பிரதர் அவர்கள் மூலமாகவும், இந்த ஹெவன் டிவியின் ஊழியக்காரர்கள் மூலமாகவும் அநேக ஊழியங்கள் இந்த நேபாள் பிரதேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது, இந்த நேபாள் பிரதேசத்தில் 2023வது வருட கணக்கின்படி பார்த்தால், 3 கோடி மக்கள், இந்த 3 கோடி மக்களில் 60%, அதாவது 60% ஜனங்கள் மூட நம்பிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்று கடந்து சென்று 77 மாவட்டங்களிலும் இந்த 3 கோடி ஜனங்கள் மத்தியிலும் கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, இறைப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹெவன் டிவியின் மூலமாக தேவ பிள்ளைகளே, தேவன் வைத்திருக்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கும்படியாகவும் தேவ சமூகத்திலே உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, கொடுப்பவர்களுக்கு தேவன் ஒரு நாளும் கடன்காரன் அல்ல, கொடுத்ததை அவர் மறக்குகிறவரும் அல்ல. தெய்வ பிள்ளைகளே, அதாவது பாருங்கள், தாவீது கொடுத்தான். தாவீது எப்படி கொடுத்தான் என்று சொன்னால், பாருங்கள், தன்னுடைய சகோதரர்கள் அந்த போர்க்களத்தில் இருக்கும்போது, பாருங்கள், 1 மரக்கால் வறுத்த பயரும் 10 அப்பங்களையும் கொண்டு தன் சகோதரர்களுக்கு கொடுக்க போகிறான். இவன் நல்ல வீட்டில இருந்து கரங்கி நடந்தவன் அல்ல, பாருங்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தவன், அங்கு கொண்டு கொடுக்க போகிறான். தெய்வ பிள்ளைகளே, அந்த இடத்துல பாருங்கள், 1000 பேருக்கு அதிபதிகளுக்கு இவன் என்ன கொடுக்கிறான், பசி ஆறுவதற்காக 10 பால் கட்டிகளை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இது 1 சாமுவேல் 17:18 எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு இதை வாசித்துக் கொள்ளுங்கள். அதாவது, தேவ ஜனத்திற்கு இவன் பசியார கொடுத்த போது, பாருங்கள், அந்த இடத்திலே பெலிஸ்தியன் என்கிறவன் 40 நாளாக வெல்லு விழித்து கொண்டு நிற்கிறான். பாருங்கள், இவனுடைய உயரத்தை எழுதப்பட்டிருக்கிறது, 6 முழமும் 1 ஜான் உயரமும். அதாவது, இப்படி அப்படி என்று சொன்னால், இன்று இந்த ஜெயக்குமார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற என்னை விட இன்னும் 1 ஜெயக்குமாரை தலைக்கு மேல் தூக்கி வைத்தாலும் இவனுடைய உயரம் வராது. இப்படிப்பட்ட ஒரு பெலிஸ்தியன் அதில் நின்று, பாருங்கள், அரைகூவல் விடுத்து கொண்டிருக்கும் பொழுது நடக்கிறதை பாருங்கள். அதாவது, ஜனங்களுக்காக பசி ஆறுவதற்காக கொஞ்சம் அப்பத்தை, 10 அப்பத்தை கொண்டு போன தாவீது என்ன செய்கிறான், ஒரு கவனையும் ஒரு கல்லையும் வைத்து இவனுடைய நெற்றியில் அடிப்பதை காண்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, இவன் அப்படியே அடித்த அடியில் என்மேல் இப்போது அங்கிருந்து ஒரு கல் அடித்தால் நான் பின்பக்கம்தான் விழுவேன், ஆனால் பாருங்கள், இவன் முகங்குப்புற விழுந்தான் இந்த கோலியாத் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இவனை கீழே விழச் செய்தது இந்த தாவீதின் கல் அல்ல. தாவீது எடுக்க வேண்டியதெல்லாம் வெறும் கல் மட்டும்தான், ஆனால் அவளை விழச் செய்வது, கோலியாத்தை விழச் செய்வது தேவனுடைய கையில் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்று சொன்னால், அதாவது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக போன இந்த தாவீது திரும்ப வரும்போது ராஜாவாக வருகிறான் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இன்று இந்த ஊழியத்திற்காக எதையாவது ஒன்றை, இந்த நேபாள் மக்களுக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை, அவருடைய ஆகாரத்திற்காக, அவருடைய பசிக்காக எதையாவது ஒன்றை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக உங்களது பிள்ளைகள் ராஜாக்களாக மாறுவார்கள். அதாவது, சில பெலிஸ்திய சக்திகளை, சில ஆகாபின் சக்திகளை நொறுக்குகிறவர்களாக, சில எசபேலின் சக்திகளை நொறுக்குகிறவர்களாக, சில ஆமானிய சக்திகளை நொறுக்குகிறவர்களாக, போராடுகிற அந்தகார சக்திகளை நொறுக்குகிறவர்களாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் தலைமுறைகள் வளரும் என்பதனை நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 நிமிடம் கூட கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை எட்டி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், எங்களுக்கு தந்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் காணக்கூடாத நேரத்திலே தகவல் இந்த நிகழ்ச்சியை காண எங்களுக்கு ஒரு நல்ல கிருபை செய்தீரே. இந்த நிகழ்ச்சி மூலமாக அநேக பேருக்கு பேச நிறந்த கிருபைக்காக உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னீரே கர்த்தாவே. உமது பாதப்படியிலிருந்து உமை நோக்கி ஜபிக்கும் போது, இதை ஜபிக்கிற பிள்ளைகளுக்கும், தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், அப்பா, சுகபோகமான விடுதலைகளை அடையும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. மீதி நேரம் முழுவதும் அது கரத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.